வணக்கம் இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டு முறைமையில் ஏற்படவுள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் இலங்கையை ஒழுக்கிய இரத்து விவகாரம் இராணுவ வீரர்கள் விடுதலை கணவன் மகள் வெளிநாட்டில் ஜாலில் மர்மமான முறையில் உயிரிழந்த இளம் குடும்ப இலங்கையில் போலி வைத்தியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் மக்களே அவதானம் மின்கட்டணம் குறைப்பு தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட முக்கிய தகவல் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராய்கின்றோம் செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு ஜால் ஊர்காவத் துறையில் கண்டுபிடிப்பு மிருசுவில் படுகொலை கோட்டாபயவிற்கு நீதிமன்ற அலைப்பானை கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம் உறுதியாக கூறும் எம்பி கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் இ பாஸ்போர்ட் முறையை அடுத்த சில மாதங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரானலஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதாள உலகங்கள் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களை ஒன்று திரட்டும் மக்கள் பிரதிநிதிகள் கூட்டம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தலைமையில் இன்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்றது இதன்போது வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் ஆசிரியர்கள் மற்றும் இனிய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று தமது பிரதேசங்களில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் அதனை நேரடியாக போது பாதுகாப்பு அமைச்சருக்கு அறிவிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆர்ப்பாட்டத்தின் போரும் மூன்று பேர் கொல்லப்பட்ட ரத்துபாஸ்வல துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த நான்கு சந்தேக நபர்களை கம்பகா மேல் நீதிமன்ற விசாரணை நீதிமன்றம் இன்று விடுதலை செய்துள்ளது ராணுவ பிரிகேடியர் ஒருவர் உட்பட நான்கு ராணுவத்தினரே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் பிரதிவாதிகள் அனைவரும் குறித்த சம்பவத்தில் சட்டவிரோதமாக அங்கு ஒன்று கூடியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமையே குறித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் ஆயம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ராணுவ உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ராணுவ பிரிகேடியர் ஒருவர் உட்பட நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஜாழ்ப்பாணத்தில் பகுதியொன்றில் வீட்டில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுக்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று தாவடி பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் காளிகோவில் வீதி தாவடி தெற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஒரு வயதான ஜென்சியா சிவசூரியன் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் உணவறிந்து விட்டு தூக்கத்திற்கு சென்ற பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஊடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது எனினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் பரிசோதனைகளுக்காக ஊடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பெண்ணின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான போலி வைத்தியர்கள் இருப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை அவர்களில் சிலர் பொதுமக்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான நிலையில் போலி வைத்தியர்கள் குறித்து ஏதேனும் தகவல் கிடைத்தால் ஒன்று ஏழு சைபர் ஏழு என்று தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்குமாறு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் விஜய் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் வைத்திய துறை தொடர்பில் எந்தவித முன் அனுபவமும் திறனும் இல்லாதவர்கள் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் இன்னும் இரண்டு மாதங்களில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் அனைத்து பிரதேச செயலகங்களின் முன் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பௌத்த அமைப்புகள் மற்றும் வர்த்தகர்களை ஒருங்கிணைத்து விசாக் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு விசாக் வலயங்களை ஏற்பாடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது பற்றிய கலந்துரையாடல் நேற்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் கொலன்னாவை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் இது தொடர்பில் அரசாங்கத்துக்குள் நாங்கள் பேசி வருகின்றோம் இப்போது இலங்கையின் மின்சார கட்டமைப்புக்கு உமா ஓயாவிலிருந்து நூற்றி இருபது மெகாவாட் மின்சாரம் கிடைக்கப்பெறுகிறது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதுடன் தேசியத்தின் பால் உள்ள தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டிலும் ரேலோஸ் ஏற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் ஈழ விடுதலை இயக்கமானது ஒற்றுமையாக தமிழ் கட்சிகளை அணி திரட்டுகின்ற செயற்பாட்டினை முன் முன்னெடுத்து வருவதோடு தேசியத்தினை நேசிக்கின்ற ஏனிய கட்சிகளினை உள்வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றோம் மேலும் எமது வன்னி மாவட்டத்தை குறிப்பாக வவுனியா மாவட்டத்தின் பூர்வீகத்தை ஒழிக்கின்ற தென்னிலங்கை சக்திகளின் செயற்பாட்டினை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியினை மேற்கொள்வோம் இந்த வழக்கு தொடர்பான முடிவு வரும் பட்சத்தில் அவர்களுடன் கலந்துரையாடி பொது சின்னத்தில் இணைந்து அதனூடாக அக்கட்சியினூடாக எல்லா விதத்திலும் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஜால் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பகுதியிலுள்ள வேற்று ஒன்றிலிருந்து மூன்று கண்ணிவெடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த காணியின் உரிமையாளரும் நேற்றைய தினம் காணியை சுத்தம் செய்யும்போது கண்ணிவெடிகள் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாருக்கு கண்ணிவெடிகள் தொடர்பில் தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் கன்னிவெடிகள் மீட்கப்படவுள்ளன ஜால் மெருசுவில் பிரதேசத்தில் ஐந்து வயது குழந்தை உட்பட எட்டு தமிழ் அகதிகள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராணுவ சார்ஜன் சுனில் ரத்நாயக்கவிற்கு அதிபராக இருந்தபோது பொது மன்னிப்பு வழங்கியதற்காக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த ராணுவ சார்ஜன் சுனில் ரத்நாயக்கவுக்கு முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ததை எதிர்த்து மாற்றுக்கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவுக்கு உத்தரவு இடப்பட்டுள்ளது இதன்படி மாற்றுக்கொள்கை மையத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ ராணுவ சர்ஜன் சுனில் ரத்நாயக்கு மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் நாடாளுமன்றம் நிச்சயம் கலைக்கப்படும் என சுதந்திர மக்கள் கூட்டணியின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடாளுமன்றத்தை கலைக்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் மீண்டும் ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்கவால் பதவியேற்க முடியும் என டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் மேல் சப்ரகமூவ வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளி மண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நாடு முழுவதும் அவ்வப்போது அணத்தியாளத்துக்கு தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்